அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சந்திக்கிறோம். இப்போது ஒரு மனிதனுடைய உடலில் ஆதாரமாக இருக்கிறது கைகளும் கால்களும் தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான மனிதனை நீங்கள் பார்த்த உடனே வசீகரமாகிறதுக்கு உதவியாக இருக்கிறது கைகள் கால்கள் தான். இந்த கால்களை எப்படி வச்சு நடக்கிறாங்க, கைகளை எப்படி வீசி நடக்கிறாங்க, ஒரு ஆம்பளை நல்ல ஒரு ஆண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணோ இல்லை ஒரு நல்ல ஒரு தைரியமான பெண்ணு அப்படின்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், அதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கிறது அவங்களுடைய கைகள் கால்கள் தான். ஆனால் பல பேர் வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா, அந்த கைகள் கால்களை சரியாக பயன்படுத்த முடியாத நிலமையிலே இருக்காங்க. பயன்படுத்தினா ஒரே கையை பயன்படுத்துறது, பயன்படுத்தினா ஒரே காலை பயன்படுத்துறது. இப்போ நீங்கள் இந்த டிரைவர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரே காலில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கியர் போடுறதுக்காக இருக்கட்டும், பிரேக் மிதிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு காலை பயன்படுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே கையில் எழுதுனவங்க, ஒரே கையில் பொருளை தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவங்க, முக்கியமாக சமையல் செய்கிறவங்க பெண்களாக இருக்கட்டும், சமையல் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், வலது கையிலே அதிகமாக பயன்படுத்துவாங்க, இடது கையை பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இடது கையில் இடது கால்னாலே அது வந்து ஒரு தீட்டு மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, இந்தந்த காரியத்தை இடது கையிலையோ இடது கால்லையோ பண்ணக்கூடாது அப்படியே சொல்லி பழக்கப்படுத்தி, உடம்பில் இரண்டு பக்கங்கள் இருக்குது, இரண்டு பக்கங்களுமே முக்கியம், மூளையினுடைய செயல்பாடு இந்த இரண்டு பக்கங்களையும் நம்பி தான் இருக்குங்கிறது யாரும் உணர்றதே இல்லை. மூளையில் அந்த இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே மனிதனுடைய இரண்டு பக்கங்களை நம்பி தான் இருக்குங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒரு கால் நல்லா இயங்குது, ஒரு கை நல்லா இயங்குது, அப்புறம் பக்கவாதம் வராமல் என்ன செய்யும்? ஒரு வயசுக்கு மேலே ஏன் எல்லாருக்கும் பல பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருது, பல பேருக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது, பல பேருக்கு பக்கவாதத்தில் மாட்டிக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் எதுக்கு வரணும் நீங்களே சொல்லுங்கள். பேரலைசிஸ்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யார் யாரெல்லாம் ஒரு பக்க வாழ்க்கையே வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கட்டாயம் இந்த வியாதிகள் வரதான் செய்யும். இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டனாசனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசனம் பண்ண கட்டாயம் ஒரு மனிதன் ரெண்டு பக்கத்தையும் சமமாக பயன்படுத்தி ஆகணும். செய்யும்போதே நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். முக்கியமாக உடம்புக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் மாதிரியே உடம்புக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ரெண்டு ரெண்டு பக்கமாக இருக்கும். உங்களுடைய கிட்னிஸ் எடுத்துக்கோங்க, சிறுநீரகங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிட்னி. ஏன் எத்தனையோ பேருக்கு ஒரு கிட்னி போயிடுது? யோசிச்சு பாருங்கள், என்ன காரணம்? தண்ணி அடிக்க இது புகைப்பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு கிட்னி ஒரு லிவர்னுடைய ஒரு பக்கம் வீக் ஆகிடுது, இல்லை ஒரு கிட்னி கெட்டு போயிடுது, ஒரு கிட்னியை மாற்றிக்கலாம். இருதயத்தினுடைய ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் வீக் ஆகிடுச்சு, நுரையீரலில் ஒரு பக்கம் நல்லா அதிகமாக அடைப்பாயிடுச்சு, ஒரு நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறது நல்லா தெளிவாக தெரியும். நிச்சயமாக ரெண்டு கால்களையும் நல்லா தரையில் அழுத்தி, ரெண்டு கைகளையும் தரையில் நல்லா அழுத்தி, வயிறு நல்லா சுருக்கி, வயிறில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் ஸ்ப்ளீன், பேங்க்ரியாஸ், குடல் சம்மந்தப்பட்ட சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், மண்ணீரல், இவங்க எல்லாருமே பக்காவாக வேலை செய்வாங்க. இப்போ இந்த உட்டனாசனா எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல எப்படி செய்கிறதுங்கிறத நல்லா தெளிவாக நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்களும் சேர்ந்து பயிற்சி பண்ணும்போது இந்த ஆசனத்தினுடைய அருமையான ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் நல்லா பார்க்கலாம். சரியா, வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். சாதாரணமாக நின்றுக்கிறோம், கால்கள் ரெண்டையும் நல்லா ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள், மூட்டு ரெண்டும் பெண்டாகாமல் நல்லா நீங்கள் கால்களை தரையில் அழுத்தின உடனே மூட்டு நல்லா பின்னாடி போயிடணும். மூட்டு ரெண்டு நல்லா பின்னாடி போன உடனே வயிறு நல்லா உள்ளே இழுத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வயிறு வந்து உள்ளே போகாது. கைகள் ரெண்டையும் சாதாரணமாக சைடில் ஷோல்டர் லெவலுக்கு தூக்குறீங்க. தூக்கிட்டு கைகள் ரெண்டையும் ஷோல்டருக்கு நல்லா தூக்கின பிறகு உள்ளங்கைகளை வானத்தை பார்க்குற மாதிரி திருப்பிக்கிறீங்க. திருப்பி கைகள் ரெண்டையும் தலையை, அதாவது உங்களுடைய ஃபோர் ஆர்ம்னு சொல்லக்கூடிய இந்த தசைப்பகுதி காதை நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு பொறுமையாக நல்லா நிதானமாக இடுப்பை நல்லா பின்னாடி தள்ளுறீங்க.
முடிஞ்ச வரைக்கும் நல்லா முன்னாடி குனிறீங்க. இந்த மாதிரி குனிஞ்சு நல்லா கவனிங்க. கைகளை கால்களுக்கு முன்பகுதியில் வைக்காமல் கால்களுக்கு பின்பகுதியில் முதல்ல இப்படி கைகளை வைக்க முயற்சி பண்ணணும். இப்போ இந்த குழந்தை வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறதுனால நேரடியாக கைகள் போயிடுச்சு, தலை நல்லா உள்ளே போயிடுச்சு, உடம்பு நல்லா ஈஸியாக முன்பகுதியில் வந்துடுச்சு. வயிறு கனமாக இருக்கிறவங்க, உடம்பு முன்னாடியே குனிய முடியாதவங்க, தலை சுத்தல் பிரச்சனை இருக்கிறவங்க, மைக்ரைன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு சேர் வச்சுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் பக்கத்தில் நின்று உங்களை சப்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னு நீங்கள் செவரில் சாஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஃபுல்லாக விரல வைக்க முடியாது, இப்படி தான் வரும். நீங்கள் பயிற்சி பண்ணி பண்ணி வயிறு சுருங்கி சுருங்கி கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போகும். நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போன உடனே உள்ளங்கைகள் நல்லா தரையில் பதிஞ்சிரும். அதுக்கு பிறகு நீங்கள் தலையை நல்லா எவ்வளோ உள்ளே கொண்டு போய் மூட்டுகளில் டச் பண்ணுற அளவுக்கு நல்லா கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். இன்னும் கூட கையை நல்லா நகர்த்தி நகர்த்தி பின்னாடி கொண்டு போகலாம். உங்களுடைய சாத்தியம் எவ்வளவோ, உங்கள் உடம்பு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பயிற்சி முடிஞ்ச உடனே 20 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் பயிற்சி முடித்து நிதானமாக கைகளை பொறுமையாக கால்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தலையை நார்மலாக வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே போல் கைகள் ரெண்டையும் காதை ஒட்டி கொண்டு வந்துட்டு நல்லா நிதானமாக மேலே கொண்டு வந்து ஷோல்டர் லெவலுக்கு கீழே நேராக கொண்டு வந்து உள்ளங்கைகளை தரையை பார்க்குற மாதிரி வச்சு நிதானமாக உடம்பை கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. சிம்பிள். முடிஞ்ச உடனே சாதாரணமாக தடாசனத்தில் நின்று கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டு உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தீங்க. இப்போது நேரடியாக நீங்களும் சேர்ந்து செய்கிறதுக்கு பயிற்சியை பார்க்கலாம். கால்கள் ரெண்டையும் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. மூட்டை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. கைகள் ரெண்டையும் உடம்புடைய சைட்லேருந்து ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு போங்க. உள்ளங்கைகள் நல்லா திருப்புங்க. கைகள் ரெண்டையும் தலையை நல்லா ஒட்டி கொண்டு போய் வச்சுட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உங்களால் முன்னாடி குனிய முடியுமோ குனிஞ்சு முதல்ல கையை முன்னாடி கால்களுக்கு முன்னாடி வச்சுருங்க. உடம்பு கொஞ்சம் பேலன்ஸ் ஆன பிறகு நீஸை நல்லா உள்ளே இழுத்துருப்பீங்க. கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் கொடுத்து கொடுத்து சைடில் கொண்டு போங்க. உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு தலையை நல்லா உள்ளே கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் அப்படியே சாந்தமாக நில்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. பொறுமையாக கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. கால்களுக்கு முன்னாடி தலையை நிமிந்துக்கோங்க. கைகள் ரெண்டையும் தலையை காதை ஒட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டு பொறுமையாக உடம்பை மேலே கொண்டு போயிட்டு கைகள் ரெண்டையும் ஷோல்டர் லெவலில் கொண்டு வாங்க. உள்ளங்கைகளை திருப்பி நிதானமாக தொடைப்பகுதியை நோக்கி கொண்டு வாங்க. அவ்வளோதான். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து நிதானமாக வெளியே விடுங்க. கண்களை மூடிக்கோங்க. தடாசனத்தில் நின்று உடம்பை இயல்பாக பார்த்துக்கோங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.